என்னடா டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனில் தனியாக நின்றுட்டுருக்கனே அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறது வந்து எனக்கு புரியுது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்டர்வியூ, இது இன்டர்வியூன்னு சொல்லவா இல்லை வந்துட்டு ஒரு கான்வர்சேஷனு இல்லை வந்துட்டு ஒரு டே அவுட் எப்படி வேணாலும் வந்துட்டு இதை வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு யார் வந்துட்டு நம்மளோட வரப்போகிறாங்க நம்மளோட ஒரு டே அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கோமல் ஷர்மா அவங்க தான் வரப்போகிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெளியே போக போகிறோம், சில குழந்தைங்கள்லாம் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாக கொஞ்சம் ஜாலியாக என்டர்டைனிங்காக அவங்களுக்கு அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியாத பல விஷயம் வந்துட்டு இந்த வீடியோஸில் இருக்க போகுது அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. ஸோ நம்ம மேம கூட்டிட்டு அப்படியே கிளம்புவோமா? நீங்களும் வாங்க போகலாம். क्वेश्चंस கேட்க வேண்டியது இருக்கா மேம் கிட்ட? ஆமா. எத்தனை மூவி நடிச்சிருக்கீங்க டோட்டலா? டோட்டலி 15 மூவிஸ் நடிச்சிருக்கேன். தமிழ் மூவில நடிச்சிருக்கேன். நான் தமிழ் மூவிஸ் தமிழ் மூவி 7 மூவிஸ் கிட்ட நடிச்சிருக்கேன். இப்போ ரீசன்ட்டா ஒரு படம் கூட ரிலீஸ் ஆச்சு, ஷார்ட் புட் 3. அப்புறம் நாகராஜ சோழன் எம்எம்எல்ஏ அது என்னோட டெபியூ ஃபிலிம். மணிரத்னம் சார் பண்ணாங்க டைரக்ஷன், சத்யராஜ் சார் பண்ணிருக்காங்க. ஓகே. ஆமா, விஜய் சார்ோட ஃபாதர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க சட்டப்படி குற்றம்ல. ஸோ அது அதுலேயும் அகைன் சத்யராஜ் சார் இருந்தாங்க. அவங்க வந்து மோகன்லால் சார் என்னோட ஃபேவரட் ஆக்டர், அவங்க கூட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ வெரி ஹாப்பி. ஃபஸ்ட்டு மூவி மலையாளம் வாஸ் மறக்கர் அரபிக்கடல் நிசிம்மம். அதில் அர்ஜுன் சார் பேரை நான் பண்ணியிருந்தேன், அதுலேயும் லால் சார் நடிச்சிருந்தாங்க. ஸோ வெரி ஹாப்பி. ஓகே, நீங்கள் கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்களா? நான் கிரிக்கெட் எல்லாம் பார்ப்பேன். இப்போ வந்து தோனி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பறவை இல்லை, பார மரங்கள் இல்லை, கரண்
நீங்க கார்டனுக்குள்ளே வாக் பண்ணாலே வெளியில் வரும்போது உங்களுக்குள்ளேருந்து அந்த ரோஸோட வாசனை வரும். கண்டிப்பாக ஸோ அப்படி ஒரு நல்ல மனிதர்கள் கூட நான் இருந்திருக்கேன் சின்ன வயசில். அந்த அம்மா அப்பா அப்புறமா ஜான் சார் மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். ஏன்னா அவங்க என்ன சொல்லாங்கன்னா, இஸ் நாட் ஓன்லி இன் மீடியா பர்சன் ஆல்சோ பிஆர்ஓ அப்படி தாண்டி இஸ் அ ஃபேமிலி டு மீ. எஸ் ஸோ அவங்களுக்கே அந்த சொசைட்டி கன்சர்ன் இருக்குது. ஸோ சொசைட்டி ப்ளஸ் எனக்கு அந்த இருக்கிறதுனால ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். நாங்கள் இது பண்ணலாம் அது பண்ணலான்னு இல்லை, இவங்க எப்போ பார்த்தாலும் நம்ம சொசைட்டிக்கு என்ன பண்ணலாம். ப்ளஸ் இந்த மாதிரி கிரேட் டைரக்டர்ஸ் லைக் டைரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர் லால் சார் மாதிரி ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் மணிவண்ணன் சார் நான் சொல்லலாம், சொசைட்டி கூட நடித்த நிறைய ஆக்டர்ஸ் அவங்க அப்படி அண்ட் பர்டிகுலராக நான் லால் சாரை வந்து சொல்லலாம். ப்ளஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சனூத் சார் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொசைட்டிக்கு பண்ணணும். இவங்க எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இது மட்டும் தேவையில்லை, ஒரு ஸ்டேட்டிலே இருக்கிற கிட்ஸை வந்து அடாப்ட் பண்ணணும்னு அந்த மிஷனில் தான் வந்திருக்காங்க. இஸ் இன் இந்தியா ஃபார் தேட். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஏன்னா பியூட்டிஃபுல் ஹியூமன் பீங் அண்ட் ப்ளஸ் ஐ வில் சே ஃபைவ் ஜின் சினிமாஸ் இன்னைக்கு நீங்கள் கோகுல் சார் பற்றி நான் சொல்லியே ஆகணும், ப்ளஸ் தேன்மொழி சச் எ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீங்ஸ். நான் என்ன பண்ணாலும் எதுமே அதில் கமர்ஷியல் இன்டென்ஷன் பார்க்காம நீங்கள் வந்துடுறீங்களே பாருங்கள். நீங்கள் இந்த டைம் வேறு எந்த ஆர்டிஸ்டோட போயிட்டு நீங்கள் பண்ணிட்டுருக்கலாம், ஆனால் இங்கே வந்துட்டு எங்கள் கூட எல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஹியூமன் பீங்ஸ்னால தான் நான் இன்னமும் நிறைய பண்ண முடியுது. என்ன கிரேட் மேம், ஆக்சுவலாக எங்களோட சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். பட் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இல்லை இந்த மாதிரி பண்ணுற சோஷியல் சர்வீஸ் நம்ம பண்ணும்போது கூட ஆக்சுவலாக சோஷியல் சர்வீஸ் தான், பட் நிறைய பேர் வந்துட்டு இல்லை இது இவங்க ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணுறாங்க, இல்லை இது சும்மா பண்ணணும்னு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஷோ ஆஃப் பண்ணாலும் ப்ளீஸ் பண்ணுங்க. ஷோ ஆஃப் பண்ணாலும் அவங்களுக்கு போகிற சேர்கிற விஷயங்கள் சேருது இல்லை அது பண்ணுங்க. பட் ஒரு விஷயம் என்னன்னா, ஆமாம் ஷோ ஆஃபாக பண்ணாதீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து டூ மச்சாக இருக்கும், ஏன்னா நிறைய ஃபேக் திங்ஸ் நடக்குது. பட் யார் வந்து நிஜமாகவே பண்ணுறாங்களோ, இப்போ நானும் ஜான்சனும் நிறைய வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம், இவங்க பண்ணிட்டு ஆனால் எதுவுமே தெரியாமல் தான் பண்ணுறோம். ஸோ ஜான் சார் வந்து இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் வெளியில் எடுத்து வந்தீங்கன்னா இன்னும் நிறைய பத்து ஜென்வின் பீப்புள் இருப்பாங்களே, அதுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கோன்னு அந்த ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுதான். பட் ஃபேக் விஷயம் வந்து நல்லது கிடையாது, ஏன்னா ஃபேக்கு கொஞ்ச நாள்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எங்களுக்கு இருக்கிற பீப்புள் லைக் உங்கள் மாதிரி பீப்புள் இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேக்கும் இல்லை உண்மையும் அது ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம், யாருமே ரெக்கக்னிஷனுக்கு பண்ணல. நீங்கள் பகவத்கீதாலே இல்லை பைபிள்லேயே எல்லாத்துலேயும் இவன் குரான்லேயும் எழுதியிருக்காங்க, நீ பண்ணுறது பண்ணு ஆனால் எதுவுமே எதிர்பார்க்காம பண்ணு. ஆனால் இதுவும் வந்து இந்த இது கூட நாங்கள் எதிர்பார்க்காம தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பின்னாடி ஒரு நோக்கம் என்னன்னா மற்றவங்களுக்கு போயிட்டு சேர்த்தோம், இந்த மாதிரி 100 பேர் வரட்டும் முன்னாடி. கண்டிப்பாக அது மட்டும் தான் எங்களுக்கு நோக்கம், அது ஜான்சரோட நோக்கம். அது கண்டிப்பாக நம்ம எல்லாரோட நோக்கமே வந்துட்டு அது.